லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள், வணக்கம். வணக்கம். தென் தமிழகத்தில் முக்குளத்தோர்கள் தாங்கள் டிஎன்டி இந்த விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அப்படிங்கிற அந்த கோபத்தில் பாரம்பரியமான அதிமுக வாக்களிக்கக்கூடிய அந்த பிராண்மலை கல்லர், கொன்னைக்குட்ட மரவர்லாம் அப்படியே மாற்றிட்டாங்கன்னு சொன்னீங்க, அது உண்மைதான். இப்போ ராமநாதபுரத்தில் முழுமையாக திமுக வெற்றி பெற்றிருக்கு. கடந்த காலத்தில் இப்படி நடைபெற்றிருக்கானே தெரியாது, முழுமையாக அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. தேனி மாவட்டத்தில் போடியை தவிர்த்து முழுமையாக திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த நேரத்தில் சொன்னது தென் தமிழகத்திலும் கடைமடை பகுதியிலும் தினகரன் வந்து ஒரு கணிசமான தாக்கத்தை செலுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு உசிலம்பட்டி, திருவையாறு, கோவில்பட்டி இந்த மூன்று தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான்காவதாக முதுகுளத்தூர்லேயும் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்கன்னு பொதுவாக சொல்லப்பட்டது. இந்த நான்கிலையும் வெற்றி பெறாதது மட்டுமல்லாமல் உசிலம்பட்டியில் தினகரன் தாக்கம் செலுத்தியும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு, திருவையாறில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அப்ப இத தினகரன் ஃபேக்டர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இந்த இடத்துல. இல்ல, அப்படி எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியில காரைக்குடியும் கூட இருந்தது. ஆனால் இப்ப நீங்க சொன்ன அத்தனை தொகுதியிலுமே மிக கணிசமான வாக்குகளை வாங்கிட்டாங்க. சோ நாம எதிர்பார்த்தது வந்து ஏதோ அபத்தம் இல்ல அப்படிங்கறது நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்களோ நானோ மற்ற பார்வையாளர்களோ இந்த தொகுதிகளை எல்லாம் பேசினது அபத்தம் இல்லை, இந்த நடைமுறை யதார்த்தத்துக்கு மீறினது அப்படின்னு இல்லை. எல்லா இடத்துலையும் குறைஞ்சபட்சம் 25,000 to 55,000 வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அமமுக நோக்கம் அதுவல்ல, ஜெயிக்கணுங்கிறதா நோக்கம். ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு தினகரன் தன்னுடைய அந்த செல்வாக்கை வாக்குகளாக மாற்றவில்லை, அல்லது அமமுகவை நோக்கி மக்களுடைய பார்வை திரும்பவில்லை. மிக பெரிதான பலமாக எதிர்பார்க்கப்பட்ட முக்குளத்தோர் முழுமையாக தினகரனுக்கு வாக்களிக்கல. அவங்க ஜெயிக்கிற அணிக்கு போடலாம் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்து திமுக போட்டாங்க. ட்ரெடிஷனலா அவர்கள் திமுகவை ஆதரிப்பவர்கள் அல்ல. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவங்க பெற்றிருக்கிற வெற்றியை பார்த்தா திருநெல்வேலியிலையும் பல தொகுதிகளில் அவங்க பெற்றிருக்கிற சில தொகுதிகள் எடுத்துக்கணும். திருநெல்வேலியில அதிமுக போட்டிருக்காங்க, திருநெல்வேலியிலையும் தென்காசிலையும் அதிமுக நிறைய மரவர் போட்டிருக்காங்க. இல்ல, அதான், அப்போ ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அந்த ஒரு தொகுதியும் 2,00,000 வாக்காளர்கள் மினிமம் இருக்கிற தொகுதி தான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த இடங்களிலும் கூட திமுகவுக்கு பார்வையை திருப்பிய அந்த முக்குளத்தோர் தினகரன் பக்கம் அமமுக பக்கம் முழுமையாக திருப்பல. இதைத்தான் நான் சொன்னேன், தினகரனும் அமமுக தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. எந்த கட்சிக்குமே சுய பரிசோதனை பண்ணலாம், திமுக கூட தான் சுய பரிசோதனை பண்ணணும். கொங்குல நாம ஏன் தோத்தோம்னு அவங்களும் ஆறு அமர உட்காந்து யோசிக்கதான் போறாங்க. அதிமுகவும் கௌரவமான தோல்வினா கூட ஆட்சியை நாம் ஏன் இழந்தோம் அப்படிங்கிறத உட்காந்து பேசதான் போறாங்க. அது தினகரனும் விதிவிலக்கல்ல, அவரும் தன்னை தன் கட்சியை சுய பரிசோதனை செய்யணும், செய்யதான் போறாரு. இதுல நான் கேட்டது முக்குளத்தோர் வாக்குகள் எதிர்பார்த்தது இந்த முறை அதிமுகவுக்கு பெரிய லெவலில் வராது, ஆனால் திமுகவுக்கோ தினகரனுக்கோ போகும்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு போகாமல் இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் வி உதயகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார், செல்லூர் ராஜு வெற்றி பெற்றிருக்கிறார், திண்டுக்கல் சீனிவாசன் வெற்றி பெற்றிருக்கிறார், விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். கணிசமாக அந்த முக்குள, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி முக்குளத்தூர் மீது அவ்வளோ பெரிய கோபம் அதிமுக மீது அந்த மக்களுக்கு இல்லையே. வழக்கமாக ஜெயிக்கிற முக்குளத்தூர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அதுவும் இந்த ஆர் வி உதயகுமார், செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் அந்த மீம்ஸ் மூலமாக பெரிய அளவில் கிண்டல் செய்யப்பட்டவங்க, ஏளனம் செய்யப்பட்டவங்க. அதாவது அப்போ பொதுமக்கள் மத்தியில் அதையுமே எடுபடலையே, அவங்கள்ட்ட கள்ளர்கள் மத்தியில் அதிமுக எதிர்ப்பு இல்லை, இந்த மீம்ஸ் சமூக வலை இந்த இன்டலெக்சுவல்லாம் உட்காந்து பேசுனா எதுவுமே எடுபடலையே. நீங்கள் சொன்னது முழுமையான நிஜம், அதில் கூடுதல் உண்மையை நீங்கள் ஒன்று ஒத்துக்கிடணும். நீங்கள் சொன்ன 5 பேருமே அமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சராக இருந்தவங்க, பணப்பலத்துக்கு குறைவே இல்லை. அந்த தொகுதிக்கு அவங்க பல மடங்கு செஞ்சிருப்பாங்க. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ செய்ததை விட 10 to 20 times அதிகமாக அந்த அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் அந்த தொகுதியில திட்டங்களை செயல்படுத்தி இருப்பாங்க. அதுதான் அமைச்சருக்குரிய வசதி வாய்ப்புங்கிறது. பணப்பலத்துக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லை. இதெல்லாமே ஒரு வெற்றிக்கு கை கொடுக்குமானா, அதுவும் ஒரு பிரதானமாக கை கொடுக்கும் தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? சோ அவருடைய உழைப்பு, அவருடைய ஈடுபாடு, மற்ற எந்த தொகுதிக்கு போகாமல் அந்த தொகுதியிலேயே அவர் செலுத்திய கவனம் இப்படின்னு பல காரணிகள் வெற்றிக்கு காரணமா சொல்லலாம். எதிரணி வேட்பாளருடைய பலவீனத்தையும் நம்ம எடுத்துக்கிடலாம். பல காரணிகள் இருக்கு. உடனே ஒட்டுமொத்தமா செல்லூர் ராஜனுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படியா பார்க்க முடியும்? இல்ல, பல ஃபேக்டர்ல அது எல்லாமே ஆவரேஜ் வந்து அந்த ஆவரேஜ் ஒட்டுமொத்தமாக கிடைத்த அந்த இறுதி வடிவம் செல்லூர் ராஜுக்கு ஆதரவா போயிடுச்சுதான் அவன் பார்க்கணும். ஆர் பி உதயகுமாரும் கூட ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுட்டா சொல்ல முடியாது. வெற்றி வெற்றி தான், ஒரு ஓட்டு அதிகமானாலும் வெற்றி தான். பாதி சரி பாதிக்கும் மேலாக அல்லது தனக்கு பின்னால் வந்த வேட்பாளரை விட ஒரு வாக்கு அதிகம் பெற்றாலும் வெற்றி தான். அதை யாரும் கொச்சைப்படுத்தல, குறைத்து மதிப்பிடல. ஆனால் உதயகுமார் அந்த தொகுதிக்கு பண்ணியிருக்கிற திட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேற மந்திரி எந்த மந்திரியும் செயலன்னு கூட சொல்லலாம், எக்ஸப்ட் வேலுமணி. அந்த அளவுக்கு அந்த தொகுதியை இழைச்சி இழைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சிருந்தவர் இவ்வளவு திணறி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். நான் ஓபிஎஸ்க்கும் அதே நிலைதான். அது வாக்கு எண்ணிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தா நான் சொல்ற உண்மை புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ வெற்றி வெற்றி தான், அதை யாரும் குறைக்கல, நான் கேள்வி கேட்கல.
நீங்க குறிப்பிட்ட அத்தனை பேருமே அமைச்சர்கள்ங்கிறத அந்த விஷயத்தையும் உண்மையையும் நான் சுட்டிக்காட்டேன். உசிலம்பட்டி 70 விழுக்காடு பரமலை கிளர்கள் மட்டுமே இருக்கிற தொகுதி. ஓபிஎஸ் அவர்கள் உள்ளவே போக முடியல. பரமலை கிளறு பகுதியில் சீர்மரபினர் இருக்கிற அந்த குறிப்பாக பிகே கம்யூனிட்டி பற்றியில் நீ இந்த மாதிரி நம்ம இதுக்கு துரோகம் பண்ணிட்ட, எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சி பாரம்பரியத்தை கெடுத்துட்டேன்னு சொல்லி ஊருக்கே போக விடாமல் பண்ணாங்க. நிறைய டிஎன்டி போராளிகள் அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க, சீர்மரபினரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. இப்படியெல்லாம் செய்தி வந்தது. நம்மளே ஒரு கல்லர் சீரமைப்பினாலாம் பேட்டி எடுத்தேன். கண்டிப்பாக சார் கல்லர் யாரும் போட மாட்டாங்க, எங்கள் உசிலம்பட்டி கல்லர் யாரும் போட மாட்டாங்கலாம் சொன்னாங்க. ஆனால் அவர் ஜெயிச்சு தான் கேள்விக்குட்படுத்தல ஓபிஎஸ். உசிலம்பட்டியில் எப்படி வெற்றி பெற்றாங்க? 70% பிகே இருக்கிற பகுதி அதிமுக ஜெயிக்குது. காரணம் என்ன தெரியுமா? அதுவும் அலசப்பட்டு நம்ம இருக்கிற தொடர்புல எனக்கு காதுக்கு வந்த செய்தி, அங்கே திமுக நின்றுதான் திமுக ஜெயிச்சிருக்கோம். திமுகவினரை வெறுப்பேற்றுகிற அளவுக்கு கடைசி நேரத்தில் கூட்டணியில் வந்து சேர்ந்த ஃபார்வர்டு பிளாக்கு அந்த தொகுதியை கொடுக்கிறார் ஸ்டாலின். அது திமுகவினர் மத்தியில ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது, சரிதானா? ஆனா அவர் செல்வாக்கு பெற்றவர் தானே, கதிரவன் ஏற்கனவே அந்த பகுதியில செல்வாக்கு பெற்றவர். சார் நான் என்ன சொல்றேன், ஒரு திடீர்னு இந்த தொகுதி எனக்கு தானே ஒரு திமுக பிரபலம் ஒன்றுவரோ ரெண்டு பேரோ நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் கிடைக்க போகுது காத்துட்டு இருக்கிற போது மூணாவதா வந்த ஒரு புதிய விருந்தாளி, அடுத்த கட்சியை சேர்ந்தவர், தோழமை கட்சி என்றாலும் கூட ஒரு அடுத்த கட்சியை சேர்ந்தவர் கடைசி நேரத்தில் உள்ளே வருகிற போது அந்த பிரதான கட்சியோட ஒத்துழைப்பு முழுமையாக இருக்காது. அதுதான் இங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கு ஓட்டு. அங்க திமுக போட்டிட்டு இருந்தா அங்க அண்ணாதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு பார்வையா தான் நான் பாக்குறேன். இதுதான் தீர்ப்பு எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிக்கீங்கன்னு நான் சொல்லல. நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பார்வையை நான் சொல்றேன். நான் சில பிரபலங்களோட பேசின பிறகு அந்த வார்த்தையை சொல்றேன். அங்கே திமுக நின்று இருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்கும். அது உள்ளூர் திமுக பத்தில ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியதுதான் இன்னொரு எதிரியான அண்ணாதிமுக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அமமுக அங்கே கணிசமான வாக்குகளை பெற்றும் கூட அண்ணாதிமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் திமுகவின் ஒத்துழைப்பு ஃபார்வர்டு பிளாக்கு கிடைக்கலங்கிறதான் நிஜம். இது பரவாயில்ல, இனிமேல் வெளியே வரும் பாருங்க. இப்போ அதிமுகவினுடைய பார்வை பாமக அந்த ஜெல் கல்லரை ஓட்டு வண்ணீர் ஓட்டெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், திமுக இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் கொங்கு மண்டலமும் இருக்குது. இதே ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் தமிழகத்தின் எல்லா பகுதியிலும் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. கொங்கு மண்டலத்தில் இன்னும் அப்போ ஸ்டாலின் மீதும் திமுக மீதும் நம்பிக்கை ஏற்படலையா? ஏன்னா மக்களவைத் தேர்தலில் திமுகவை ஏற்றுக்கொண்டார்கள். அருந்ததியர்கள் மத்தியில் அந்த தொகுதிகளையும் வெற்றி பெற்றாங்க. கவுண்டர்கள் எண்ணிக்கை இருக்கக்கூடிய பொள்ளாச்சி போன்ற பகுதியிலையும் அவங்க அதிக அளவில் வெற்றி பெற்றாங்க. இந்த சூழ்நிலையில் 2 வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் கேட்டால் கவுண்டர் ஓட்டு திமுகவுக்கு விடலைங்கிறாங்க, அருந்ததியர் ஓட்டும் திமுகவுக்கு விடலைங்கிறாங்க, அருந்ததியர்கள் மத்தியிலும் அதிமுக தான் ஜெயிச்சிருக்குங்கிறாங்க. எப்படி இந்த 2 வருஷத்துல என்ன அப்படி என்ன திமுக மேல திடீர் கோபம், எடப்பாடி மேல திடீர் பாசம்? திடீர் கோபம் எல்லாம் இல்லை சார். கலைஞருடைய மரணத்திற்கு பிறகு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த ஸ்டாலின் ஒரு நல்ல கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றி இந்தியாவின் முதல் கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தி தான் பிரதமர்னு முதல் கோஷத்தை முன்வைத்து ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றார். அப்படி வெற்றி பெற்ற பிறகும் கூட அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக ஜெயித்து விட்டார். நான் சொன்ன ஆளுமையா இன்னும் வரல, அந்த வார்த்தையை சொல்றதுக்கான நேரம் வரலன்னு நான் சொன்னேன். அது ஏதோ தனிப்பட்ட விருப்பம்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. ஸ்டாலினும் மதிக்கப்பட வேண்டியவர் தான். ஆனால் எனக்கு வாக்களியுங்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவிக்கு நான் போட்டியிடுறேன், என்னால் தமிழகத்தை வழிநடத்த முடியும்னு ஒரு தேர்தலை சந்தித்து மக்கள் முன்னால் போய் நின்று அதன் பிறகு அந்த மக்களின் ஆதரவை பெற்ற முதலமைச்சரானால் ஆளுமையாக ஒத்துக்குவேன்னு சொன்னேன். இன்னைக்கு ஸ்டாலின் தன்னை ஒரு ஆளுமையாக நிரூபித்து விட்டார். வெற்றிடம் வெற்றிடம்னு ஒரு இடம் பேசிக்கிட்டு இருந்தாலே ரஜினிகாந்த் தொடக்கி வைத்த அந்த வார்த்தை, அந்த வெற்றிடத்தை ஸ்டாலின் தன் பங்குக்கு நிரப்பி விட்டார்ன்னு தான் நான் சொல்லுவேன். இதை ஏத்துக்கிறதுல எந்த தயக்கமும் எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்டாலின் இந்த இடத்துக்கு வந்த பிறகும் கூட இன்னொரு உண்மை என்ன தெரியுமா, நான் அந்த பேட்டியினுடைய தொடக்கத்தை சொன்ன மாதிரி திமுகவை ஆட்சியில் அமர்த்தணுங்கிற எழுச்சி மக்கள் கிட்ட இன்னைக்கும் வரல. திமுக செய்த களப்பணிக்கு கொரோனா காலத்திலும் சரி மற்ற நேரங்களிலையும் சரி திமுக செய்த களப்பணிக்கு சில 100 கோடிகளை செலவழித்து பிரசாந்த் கிஷோரை வைத்து வகுத்த வியூகங்களுக்கும் சரி திமுக பெற்றிருக்கிற வேண்டிய வெற்றி இது அல்ல. 125 இடங்கள் என்பது மிக நிச்சயமா தெரியும், வெளியில சொல்ல மாட்டாங்க. திமுகவுக்கு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கோம், பல பத்திரிகையாளர்களுக்கும் அது அதிர்ச்சி தான். 200ன்னு சொன்னது எதிர்பார்க்காதது, எனக்கு அது உடன்பாடு இல்லைன்னு சொன்னது. கணிசமான இடங்களில் திமுக வெற்றி பெறும் நானும் எதிர்பார்த்தேன். அந்த எதிர் என்ன ஒரு ஒரு வெளியில இருந்து பாக்குற நமக்கே அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற போது திமுகவுக்கு அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சபட்சம் இருந்திருக்கு. 150 தொகுதியால் நம்ம ஜெயிச்சிருப்போம், ஜெயிப்போம் தனித்து அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சுமார் 25 இடங்கள் குறைஞ்சபட்சம் வச்சா கூட சுமார் 25 இடங்கள்ல அவங்க தோக்குறாங்க. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் தான் நமக்கான அடுத்த தலைவர்னு முழுமையாக இன்னும் அந்த எண்ணத்துக்கு வரல அப்படின்னு சொல்றேன். சரி, ஜெயிச்சு வந்திருக்கிற ஒருத்தர் அப்படி வார்த்தை சொல்லாமான் இல்லை, இது விமர்சனமா நான் வைக்கல. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியை நான் ஒவ்வொரு முதல் நாளிலிருந்தே நகர்த்திட்டு போனார்னா தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னை வளர்த்துக்க முடியும். அதுக்கான அடிப்படை ஸ்டாலின் கிட்ட தனி மனிதனாகவும் இருக்கு, இயக்க ரீதியாகவும் இருக்கு.
இது நிஜம், இந்த நிஜத்தை திமுகவினர் புறக்கணிக்க கூடாது. இதை உட்கார்ந்து யோசிச்சு அதற்கேற்ப தன்னுடைய திட்டங்களை பதித்துட்டாங்கன்னா கொங்கவும் திமுக வளர வேண்டிய ஒரு இடம்தான். இது மாதிரியான தவறுகள் நடக்காம இருந்ததுன்னா ஆராசா தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், கூட்டணியில் இடம்பெற்ற சில கட்சிகள் மீதும் அந்த பக்கம் சில அதிருப்திகள் இருக்கு, இதெல்லாம் திமுக தலைமைக்கு தெரியும். அதுக்காக அந்த கட்சிகளை கலட்டி விடணும்லாம் நான் சொல்லல. எதெல்லாம் காரணமா இருந்தது, அந்த காரணத்தை எந்த அளவுக்கு குறைக்கலாம் சரிப்படுத்தலாம் அப்படின்னு ஆராய வேண்டிய கடமை தோல்வியுற்ற கட்சிக்கு இருக்கு. ஸ்டாலின் அதை நிச்சயமா செய்வார்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. மக்களவையில் ராகுல் காந்தியை முன்னிறுத்திய தேர்தல், இது அவரை முன்னிறுத்திய தேர்தலில் கொங்கில் அவர் வெற்றி பெறலைங்கிறீங்க. மக்களவையில் கிடைச்ச அருந்ததீர் வாக்குகள் கூட அவருக்கு குறைஞ்சிச்சே. இப்போ இது கவுண்டர் பாசம், கவுண்டர்களுக்கு எடப்பாடி மீது ஒரு நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் உட்பட பலரும் இதை தொடர்ச்சியாக சொல்கிறீங்க, அதுதான் நிரூபணமாயிருக்கு. அருந்ததீர்கள் எதற்கு திடீர்னு எடப்பாடி மேலே பாசம் வரணும்? அவங்க ஜெயலலிதா இருந்த காலம் வரையும் ரெட்டலைக்கு போட்டாங்க, எடப்பாடி வந்த உடனே மாற்றினாங்க மக்களவையில், திருப்பி பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு போட்டிருக்கிறாங்க. இத்தனைக்கும் ஆதித்தமிழர் பேரவை திமுகவோட கூட்டணியில் இருக்கு, என்ன? பொதுவாகவே ஒரு கருத்தை நான் தொடர்ந்து சொல்லுவேன். ஒரு மண்டலத்துல ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னா அங்க எந்த பகுதி எந்த சமுதாயத்தினர் கணிசமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப இந்த சமுதாயம் இந்த வாக்களிச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் கவுண்டர்கள் அந்த திமுகவுக்கு வாக்களிப்பதை விட எடப்பாடியை மனதில் வைத்து சில விஷயங்களை மனதில் வைத்து அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க நம்ம சொல்றோம். அருந்ததியர் திமுகவுக்கு வாக்களிக்கலன்னு எப்படி நம்ம தனியா பிரிச்சு எடுத்தீங்கன்னு எனக்கு புரியல, புரியுதுங்களா? எனக்கு அதுல அந்த கணக்கீடுகள்ல எனக்கு உடன்பாடு இல்ல. அருந்ததீர் வாக்களிக்கலன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வந்தீங்க? இல்ல, அது மட்டும் இல்ல, அருந்ததீர்கள் அதிகமா உள்ள பெல்ட் இருக்குல்ல அந்த பகுதியில், ராசிபுரம் அப்படி சொல்லல, அவிநாசி அதிமுகவின் கோட்டை, அங்க அதிமுக ஜெயிக்கிறது ஆச்சரியம் இல்ல. அந்த அருந்ததீர்கள் ஓட்டு போட்டனால அவர் 60,000 ஓட்டுகிட்ட வாங்கியிருக்கிறாரு அவரு, அந்த ஆதித்தமிழர் பேரவையுடைய வேட்பாளர் அதியமான். 10,000 ஓட்டு யார் போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? கவுண்டரும் போட்டிருப்பாங்க, அருந்ததியரும் போட்டிருப்பாங்க. அருந்ததியர் திமுகவுக்கு வாக்களிக்கல அப்படின்னு சொல்றது ஒரு மாயை, நிரூபிக்கப்பட முடியாத மாயைன்னு தான் நான் சொல்றேன். ஒரு கருத்து வேணா எடுத்துக்கிட்டே தவிர அது நிஜம்னு நம்ம சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை. இப்போ கவுண்டர்களே கூட திமுகவுக்கும் ஓட்டு போட்டனால சக்கரபாணி ஜெயிக்கிறார், செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார், கவுண்டர்கள் அவங்க ஓட்டு போட்டுக்கிறாங்க. மற்ற தோல்வி அடைந்த இடங்கள்லையும் கூட திமுக வாங்கிய வாக்குகள் யாருடைய வாக்கு சார்? கவுண்டர்கள் வாக்கு தான் பிரதானமா அதில் அடங்கி இருக்கு. ஜெயிக்கிற அளவுக்கு போடலைங்கிறதுனாலதான் வெற்றி தோல்வியை பத்தி பேசி ஆதரவு வாங்கிட்டு போயிருக்குன்னு நம்ம சொல்றோம். திமுக ஓட்டு வாங்கியிருக்கு, திமுகவுக்கும் கவுண்டர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. சோ அருந்ததிகள் இந்த கட்சிக்கு வாக்களிச்சாங்க, இந்த கட்சிக்கு வாக்களிக்கலைன்னு சொல்ற வாதம் தவறு. இந்த கட்சிக்கு அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க, இந்த கட்சிக்கு குறைவாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் சரி. அந்த வகையில திமுகவுக்கு குறைவா வாக்களிச்சிருக்கிறாங்க, அப்படிதான் எடுத்துக்கொண்டது. பொதுவா இன்னொரு பார்வை உண்டு, இந்த விடுதலை சிறுத்தைகள் புதிய தமிழகம் மீது, அதாவது சமூக நீதி இதெல்லாம் பேசினாலுமே அவர்கள் மீது நான் தலித்துகள் ஓட்டு போட மாட்டாங்க, நெகட்டிவ் ஓட்டு இருக்கும் எப்பயும் புதிய தமிழகத்துக்கும் இருக்கும், விடுதலை சிறுத்தைகள் இருக்கும், பாமக மீதும் அப்படி ஒரு பார்வை உண்டு. இந்த கட்சிகள் மீது எப்பவுமே விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக்கிட்டா வன்னியர் முதலியார் போட மாட்டாங்கப்பா அப்படிங்கிற, புதிய தமிழகத்தை சேர்த்துட்டா அங்கே கல்லர் மரவர் போட மாட்டாங்கங்கிறது ஒரு பொதுவான பார்வை இருக்கு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் 6-2 தான் வாங்கியிருக்கிறாங்க, 2 இடதுசாரிகளும், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் 6-4 வாங்கியிருக்காங்க. கவனிக்க வேண்டிய விஷயம், 4 பானை சின்னம், உதயசூரியன் சின்னம் இல்லை. இப்போ மதிமுக வாங்கியிருக்காங்கனாலும் அவங்களும் 4 உதயசூரியன் சின்னத்தில், இப்போ இவங்க பானை சின்னத்தில் தலித் கட்சி நின்று வெற்றி பெற்றிருக்கிறது, 2 பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் ஒருவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், விடுதலை சிறுத்தைகளை வெற்றி பெற்றவர். இப்போ இந்த போக்கு எப்படி அந்த பேட்டனை மாற்றுதா? அதாவது தலித் கட்சிகள் சேர்ந்தால் தோத்துருவோம், தலித் கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மாற்றிருக்குன்னு எடுத்துக்கலாமா இந்த தேர்தலில்? இல்லை, அந்த மைண்ட் செட்டை முழுமையாக எடுத்து ஆராய வேண்டாம். அதில் ஒரு ஒரு துளி அளவு சில உண்மை இருக்குங்கிறது சம்மந்தப்பட்ட தலைவர்களுக்கும் தெரியும். சில தனி மனிதர்கள் செய்கிற தவறுகளால தான் அந்த இயக்கத்தின் மீதே அந்த பார்வை வருது. அது ரவுடிசமாகட்டும், ஜாதியை மையமா வச்சு பிற சமுதாயத்தை மிரட்டுவதாகட்டும், நீங்க குறிப்பிட்ட அத்தனை கட்சியிலையும் சில தனி மனிதர்கள் அங்கெங்க இருக்கிறாங்க, அதிமுகலயும் இருக்கலாம், திமுகலயும் இருக்கலாம், ஏதோ ஜாதி கட்சிகள்ட்டதான் இருக்கிறாங்கன்னு இல்ல, சாதி கட்சியில் இருப்பதனால் பிற சமுதாயத்தை சென்று போது ஜாதி ரீதியான பார்வை பார்க்கப்படுது. இதே அதிமுக வந்திருந்தா ஜாதி என்ன கேட்க மாட்டோம், அதாவது அதிமுக காரன் அடிச்சுட்டு போயிட்டா, அதிமுக காரன் வன்முறை அடிச்சான், திமுக காரன் கல்லறிஞ்சிட்டான், இப்படிதான் பேசுவோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தோ, விடுதலை சிறுத்தையில இருந்தோ, புதிய தமிழகத்தில் இருந்தோ ஒரு தனிநபர் செய்கிற போது அந்த ஜாதியை குறிப்பிட்டு தான் நம்ம அந்த வார்த்தையை வைக்கிறோம். சாதிய கட்சிகளுக்கே இருக்கக்கூடிய வரமும் சாபமும் அதுதான். இதுல நம்ம என்ன கத்துக்கணும், அந்த தலைவர்கள் என்ன பார்க்கணும்னா, சாதியை மையமாக வைத்து அல்லது வலுவாக இருக்கிறோம் என்ற பெயரில் சட்டங்கள் நமக்கு துணைக்கு இருக்குங்கிற பெயர்ல சில தனி மனிதர்கள் தவறு செய்கிற போது உடனடியாக அதை தடுத்து இனிமேல் நடக்காமல் பார்த்து கொண்டால் எந்த இயக்கத்திற்கும் இங்கே இடம் உண்டு, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரையும் எல்லா சமுதாயமும் ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த வெற்றி காட்டுது.
இது ஆரோக்கியமான விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். தவறுகள் நடந்திருந்தால் அந்த தவறுகள் நடக்காமல் இனிமேல் திருமாவளவன் பார்த்துக்கொண்டால், டாக்டர் ராமதாஸ் பார்த்துக்கொண்டால், டாக்டர் கிருஷ்ணசாமி பார்த்துக்கொண்டால், அண்ணா திமுக திமுகவுடைய தலைமையும் பார்த்துக்கொண்டால் இந்த மாதிரியான விவாதத்துக்கு இனிமேல் இடமே இருக்காது. தேர்தல் தேர்தலோடு போகும், அரசியல் அரசியலோடு போகும். சாதிய பார்வைக்கு இங்கே இடம் இல்லைங்கிறத எல்லா கட்சிகளும் பொறுப்பெடுத்து அதை அமல்படுத்த வரணும். அதுக்கு ஒரு நல்ல தொடக்கம் தான் பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றது. இப்போ அதிமுகவினுடைய பாரம்பரியமான வாக்குகளான கவுண்டர் வாக்குகளாக தக்க வச்சுக்கிட்டுங்கிறது பார்க்கலாம். ஆனால் தேவர் சமுதாய வாக்குகள் கணிசமாக திமுகவுக்கு வந்திருக்கு. இப்போ இது எப்படி தொடர்ந்துமா அப்படியே நீடிக்க வாய்ப்பு இருக்கா திமுகவில் வந்து? ஒரு தேர்தல் போல இன்னொரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை போலவே இந்த சட்டமன்ற தேர்தல் அமையலையே சார். மாசிவ் விக்டரின்னு சொன்ன திமுக பெற்ற பிரம்மாண்டமான வெற்றி இப்போ காணுமே. அதனால நான் இதை தொடர்ந்து இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்ல, நான் ஒரு ஒரு தேர்தல் முடிந்த போதும், தேர்தலே கண்ணு கேட்ட தூரத்தில் இல்லாத போதும் கூட இந்த வார்த்தையை நான் தொடர்ந்து சொல்ல, ஒரு களத்தை போல இன்னொரு களம் இருக்காது. இப்ப இந்த தேர்தல் முடிவு தான் பின்னாடி இருக்கணும், எல்லாரும் மாட்ட தோத்தவங்களாம் கட்சியை கழிச்சிட்டு போயிடலாமா? தினகரன் இதோட போயிடுவாரா? அவர் இன்னும் உற்சாகமா வேலை செய்யதான் போறாரு. நமக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல, 30 லட்சம் வாக்கு வச்சு நான் என்ன பண்றது? சீமான் சோர்ந்து போய் உட்கார போறாரா? இல்ல, அந்த 30 லட்சத்தை 60 லட்சம் மாத்துறதுக்காக உழைக்கதான் போறார். அந்த 60 லட்சத்தை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு தன்னுடைய வியூகத்தை மாற்றுறதுக்கு அவர் முயற்சிக்கலாம். ஒரு தேர்தலோடு யாருக்கும் எதுவும் முடிந்து போவதல்ல. ஒரு தேர்தலை போலவே இன்னொரு தேர்தலும் இருக்கும், அந்த களம் இருக்குங்கிறதும் நிதர்சனம் அல்ல. எடப்பாடி எடுத்ததுல 1 இயர் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசிட்டீங்க. அந்த தேவேந்திர குல வேளாளர் இஷ்யூ பாஜகவும் எடப்பாடி அவர்களும் இணைந்து எடுத்தாங்க, அதுவும் பெரிய அளவுல கை கொடுக்கலையா உங்களுக்கு? அதுல இந்த இடத்துல இன்னொன்னு காட்டணும், அமித்ஷாவை மையமாக வைத்து பிஜேபி தேர்தல் வியூகங்களை வட மாநிலங்கள்ல அவ்வளவு அற்புதமா பண்ணாங்க. அது ஜனநாயகத்துக்கு விரோதமா இருந்தா கூட ஒரு அந்த கட்சியின் பார்வையில பார்த்தா தாங்க நினைச்சதை பூரா சாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆட்சிகளை கவிழ்ப்பது, கலைப்பது, பிற கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, தங்கள் பக்கம் இழுப்பது அப்படின்னு தங்களுடைய ராஜதந்திரங்கள் அத்தனையும் பண்ணாங்க. அவ்வளவு வியூகங்களை வகுத்த பிஜேபி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சறுக்கியதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர்கள் எதையும் செய்ய நினைச்சாங்களா, இல்ல நிஜமாவே செய்ய நினைக்கலையா, இல்ல செஞ்ச முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிட்டா, ஒரு வியூகமும் அவர்களுக்கு கை கொடுக்கல. அதிமுக அமமுக இணைப்புக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க, பல வேலைகள் செஞ்சாங்க. என்னன்னு பின்னாடி பல பேர் வெளிப்படையா பேச போறாங்க, நான் ஏதோ இல்லாததை சொல்லல. அதுலயும் முழுமையா அவங்க செஞ்சு முடிக்கல, அல்லது பாதியோட பின்வாங்கிட்டாங்க, அல்லது அவர்கள் எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கல. 7 உட்பிரிவுகளை ஒன்னாக்கி தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கிற அளவுக்கு அந்த சமுதாயத்துக்கு ஒரு கௌரவத்தை அவர்கள் விரும்பி அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அது தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அந்த வாக்குகளா மாத்தணும்ல, அரசியல் ரீதியாக தங்கள் பயன்படுத்திக்கணும்ல. அப்போ அந்த சமுதாயத்தின் முகமாக பிரதான கட்சியா இருக்கிற புதிய தமிழகத்தை அந்த கூட்டணியில சேர்க்கறதுக்கு பிஜேபி எந்த முயற்சியுமே எடுக்கல. எடப்பாடி எடுல, எடப்பாடி ஒரு வித மமதையில கூட சொல்லலாம், தன்னம்பிக்கைங்கிறது மமதியா தான் இருந்துச்சுன்னு இப்ப தேர்தல் முடிவு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். யாரும் தேவையில்ல சார், நீங்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அப்படி செஞ்சதுனால வேற 2 பிரதான சமுதாயங்கள் கோவப்பட்டாங்க, வெளிப்படையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்களுடைய பெயரை எப்படி அவங்களுக்கு கொடுக்கலான்னு அந்த எதிர்ப்பை மீறி நீங்க கொடுத்தீங்களே, அதுக்கு ஒரு அரசியல் பலன் கிடைக்க வேண்டாமா? அந்த கிருஷ்ணசாமி உங்கள் கூட்டில தக்க வச்சிருக்கணுமா இல்லையா? தவற விட்டுட்டாங்க. சோ பிஜேபிக்கு தான் அதுல பிரதான கடமை இருக்கு. ஏன்னா கிருஷ்ணசாமி பிஜேபியோட தான் நெருக்கமா இருந்தார். அந்த கடமை எடப்பாடிக்கு இல்ல, எடப்பாடிக்கு மாறலா இருக்கு. அதிகாரம் உள்ள வகையில் நெருக்கத்தின் அடிப்படையில பிஜேபி தான் அந்த வேலையை செஞ்சிருக்கணும், பிஜேபி செய்யவே இல்லை. சரி, அதிமுக பலப்படுத்தலாம்னு நினைச்சீங்க, அமமுக இணைப்பு நடக்கல, ரைட்டு. சசிகலா ஏன் தான் அரசியல இருந்தே விலகிறேன்னு சொன்னார்ன்றது வெளிப்படையாக சசிகலா என்ன காரணத்தை சொல்லல. இன்ன காரணத்தினாலதான் இந்த முடிவு எடுத்தேன். அவர் வெளியில வந்து பின்னாடி பேசுறப்போ தெரியல, ஆனால் பலருக்கும் இருக்கிற சந்தேகம் பின்னால் பிஜேபி இருந்ததுன்னு. அப்ப பிஜேபி அது ஒருவேளை இதை செய்திருந்தா என்ன சாதிச்சாங்க சார்? அதிமுகவுக்கு அதனால பலன் இல்லை, அமமுகவுக்கு அதனால பலன் இல்லை, திமுக ஆட்சிக்கு வர்றதுதான் உதவிச்சு. அப்ப பிஜேபியுடைய நிஜமான நோக்கம் என்ன? திமுக ஆட்சியில் அமர்த்துவதுதானா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இப்படி பல விஷயங்கள் இதுல நடந்தது, அதுல பிஜேபிக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா தேர்தல் முடிவுகளில் உள்ள பல்வேறு பக்கங்களை, பல்வேறு பரிணாமங்களை ஒரு மூத்த பத்திரிகையாளரா, அரசியல் பார்வையாளரா விரிவாகவே ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.